ஹலோ பசங்களா, இந்த டிக்டாக் பண்ணக்கூடிய அனைத்து பசங்களுக்கும் அனைத்து கேர்ள்ஸ்மார்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், யார் யாரெல்லாம் நீங்கள் டிக்டாக் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேரும் உண்மையிலே நீங்கள் ஒரு புத்திக்கார டேலண்டான ஆக்கள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், சாதாரண அறிவில்லாத அப்படி புத்தி குறைஞ்ச ஆக்கள்லாம் டிக்டாக் பண்ண இயலாது, சரியா? அறிவுள்ள டேலண்டான ஆக்களில் மட்டும்தான் டிக்டாக் பண்ண இயலும். இந்த டிக்டாக்கை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணி போடுறீங்க, பட் இந்த டிக்டாக்கை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் தப்பு தப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேரும் பைத்தியக்காரன் நினைங்க, சரியா? தானும் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க பண்ணுறதையும் கலாய்ப்பாங்க. அதனால் அவங்க தான் உண்மையிலேயே பைத்தியம். நீங்கள் உண்மையிலே டேலண்டான கெத்தன ஆக்கள் தான், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எதுக்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் நீங்கள் டிக்டாக் விட்டு விடவானா, சரியா? கடலில் நீங்கள் குளிக்கிறது போகிறீங்க, அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்காக ஒன்று குளிக்காம வரது கிடையாது. நம்ம அலையை அடிக்கணும், நம்மளும் குளிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு கெத்தாக இருக்கும், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்காக வேண்டியும் எவருக்காக நீங்கள் விடாதுங்க, அவங்க கிடக்காங்க பைத்தியக்காரனுங்க, அவங்களும் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட டார்கெட்டே நம்மளை அப்படியும் இல்லை. எல்லா பாம்ஸ் எடுத்தாச்சு. வாலைக்கும் சலாம். ஆட்டோக்காரர் நான் உடனே பழைய ஆட்டோலாம் மறந்து இருப்பேன்னு நினைச்சேன். நானும் மறக்கல. இது ஒன்னும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஆண்டோனிக்கு பயந்து அவங்க கூட பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க, மனசாட்சிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஆண்டோனிக்கு பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த பாஷா மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வாங்க, நான் காப்பாத்துறேன், ஆண்டவன் காப்பாத்துவான். எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. உள்ள போ, உள்ள போ. இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்திலேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். வெளியில சொல்லிட மாட்டீங்களே? நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன மாணிக், நல்லா இருக்கியா? பாஷா, மாணிக் பாஷா. எஸ் எஸ் எஸ், மாணிக் பாஷா. என்ன விஷயம் தம்பி? எங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, ஏதோ உதவி தேவையா சொல்லு, என்ன வேணா செய்யறேன். நீ நம்ம ரங்கசாமி பிள்ளையாச்ச, சொல்லு. இதப்பா, எனக்கும் உனக்கு தான் சண்டை, இந்த பாஷாவுக்கும் ஆண்டோனிக்கு தான் சண்டை. இதுல நீ சாகணும் இல்ல நான் சாகணும், உன்னுடைய ஆளுங்க சாகணும் இல்ல என்னுடைய ஆளுங்க சாகணும். புது மக்கள் இல்ல, அப்பாவி மக்கள் இல்ல, இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு கோழை, ஒரு கோழை கூட சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது. இந்த பாஷா மாணிக் பாஷா பிடிக்காது. முடிச்சிடுற, முடிச்சிடுற. என்னை என்ன இளைய நாட்குள்ள உன் கதையை முடிச்சிடுற. பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புளிய பாரு, பற்றி எறியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட. டிஏஜி உங்களை கூட்டு வர சொன்னாரு. டிஏஜியா? என்னையா? எதுக்கு தெரியலண்ண, கையோடு கூட்டு வர சொன்னாரு. போலாமா? ஆ, போலாமே, போலாமே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எந்த பொண்ணு பின்னால வரலங்க, ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. நீங்க பின்னால போக கூடாதா? நோ 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 நோ, வெரி வெரி பேட். பொண்ணு பெண்ணு புகழுக்கு பின்னால ஆம்பளைங்க போக கூடாதுங்க, ஆம்பளைங்க பின்னால இதெல்லாம் வரணும். நல்லா பேசுறீங்க. இந்தியாடாகுமா? அவ யார் தெரியுமா? அம்மா, அம்மா ஏதோ பேசிட்டாங்க, மன்னிச்சுக்கங்க. ஐயா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வாலிபத்தில் ஏற்படுற முதல் காதல அவங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய இடத்துல எப்பேற்பட்ட ஆள கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த முதல் காதல அவங்க இதயத்தில் நிற்க முடியாது. அது ஒரு முள்ளா மாறி அவங்க வாழ்நாள் பூரா குத்திட்டே இருக்கும். அந்த பாவம் நமக்கு எதுக்கு? அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம்.
இங்க பொண்ணு பணத்துல லட்சுமி இல்லைனாலும் அவ குணத்துல மகாலட்சுமி. அன்போட பண்போட போற வீட்டுல எப்படி இருக்கணும் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம். இந்த காரணத்தை வேணா சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துருங்க. உங்க கால எழுந்து கேக்குறேன், அவசரப்படாதீங்க. இந்த பாருங்க, இது என் மானம் மரியாதை பிரச்சனை இல்ல, கவிதாவோட வாழ்க்கை பிரச்சனை. அதுக்காக என்ன வேணா செய்யலாம். அதுக்காக யார் காலையும் விழ வேண்டிய அவசியம் இல்ல. என் கண்ணு எனக்காக யார் காலையும் விழுறது என்னால தாக்கிக்க முடியாது. கட்டுன பொண்டாட்டியா இருந்தாலும் வாடி போடின பேசக்கூடாது. பாமா போமான மரியாதையா பேசணும். பண்ட கனவில் மணியர பண்டேயொரு மணியர வாதி தூரன்னப்போல் நானும் கொண்டன் அல்லா நீ அல்லாதே யாரும் இல்லோரு காவல் அழிவின் ஒரு உண்மையான முஸ்லிம் யார்? இதுதான் அவனுக்கு டெபினிஷன். இவன் தான் முஸ்லிம். அஞ்சு வேளை பள்ளியில போய் ஜமாத்தோட தொழுறவ மட்டும் முஸ்லிம் இல்ல, முதல் சஃபு கிடைக்கிறோம்னு போட்டி போடுறவ மட்டும் முஸ்லிம் இல்ல, தாடி வச்சு கொண்டு இஸ்லாமிய ஆடைகள் அணிறவ மட்டும் முஸ்லிம் இல்ல. ஒரு முஸ்லிம் யார்? மன் சலிமல் முஸ்லிமூனமில் லிசானிஹி வயதி. ஒரு மற்ற முஸ்லிம்கள் யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவன் தான் முஸ்லிம். இந்த 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 கண்ணுல காதல் இல்லடி, இந்த உதட்டுல உண்மை இல்ல. சொன்னாங்களா யாராவது? போய் சொல்ல, நாய் மாதிரி பின்னாடி வருவானே. ஒருத்த வந்து தான் ஆசைய சொன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எங்களோட மனசு புரியலன்னா பரவாயில்ல, கடைசி துட்டுங்கிற ஒருத்தனை மட்டும்தான் தலை மேல தூக்கி வச்சு ஆடுவாங்க. துட்டு இல்லனா போனமான அப்புறம் தோல்ல தூக்க கூட ஒருத்தன் வரமாட்டான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிஜம், இவ்வளவுதான் உலகம். டேய் பூபதி, உன் அந்த கண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? நேவர், எவன் சொன்னது? ஹலோ, உன் கண்ணு எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம் வானமே தாழலாம், தாழ்வதில்லை தன்மானம். மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம்? பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம். நமக்காக காத்துனுங்க மாதிரி உட்காந்துருக்கிறான். டவுட்டே வேணாம், நமக்காக தான் காத்து உட்காந்துருக்கிறான். ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியை சென்டிமெண்ட் கிட்டிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காண்ட இருக்க, அவனை கொல்லாம விட மாட்டேன்.